நண்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இரு கோளங்களின் வலைபரப்புகளின் அதாவது புறப்பளப்புன்னு பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. விகிதங்கள் 9:16 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க. 30/4/2022 லேட்டஸ்ட் கொஸ்டின். இது ஒன்றும் கிடையாது, இந்த 9 16 ரூட் எடுத்துங்க. 9 ரூட் எடுத்தால் 3 வரும், கரெக்டா? அதே மாதிரி 16 ரூட் எடுத்தால் 4 வரும். இதை கன அளவு கேட்டிருக்காங்க, அப்போ கியூப் பண்ணிங்க. கியூப் பண்ணால் 3 9 9 3 27 கிடைக்கும், ரைட்டு? 4 கியூப் பண்ணால் நன்னாங்க 16 இங்கே 64 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 27 = 64 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்சர் போடலாம், அம்புட்டு சிம்பிள். இதே மாதிரி மே 21 நடக்கக்கூடிய Group 2 எக்ஸாமில் மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அளவியலில் மிக முக்கியமான தலைப்பிலேருந்து 25 கேள்விகள் நம்ம டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதற்கான ஆன்சர் கீ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது 11/5/2022 நம்ம மின்னல் வேக கணித்தில் டெஸ்ட்டாக வச்சுது. அதில் வந்து அளவியல் டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் குருதினே சொல்லிடலாம், ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகள். இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டுனே கொடுத்துருப்பேன், மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிடறேன், அதுக்கப்புறம் இது எப்படி போடலான்னு மட்டும் பாருங்கள், செம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை இரு கன சதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 2:3 எனில் அதன் புறப்பரப்புகளின் விகிதத்தை காண்க. 9th நியூ புக்கில் இருக்குதுங்க. ஸோ இதில் என்னென்னா சதுரம், செவ்வகம், அதுக்கப்புறம் வட்டம், கோளம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை முக்கியமாக பரப்பு, அதுக்கு அடுத்தது கணம். பரப்புன்னு சொல்லியிருந்தா ஸ்கொயர் பண்ணும், கணம்னு சொன்னால் கியூப் பண்ணும், அவ்வளோதான்ப்பா. வேற என்ன கொடுத்துருந்தாலும் அப்படியே வச்சுக்கு வந்துட்டான். சார் எனக்கு புரியல சார்னா கவனிங்க, புரியும். 15-25 கொஸ்டினும் இதே மெத்தட் தான் சொல்லி கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன், பரப்புன்னு சொல்லிட்டா ஸ்கொயர் பண்ணுங்க, கணம்னு சொல்லிட்டா கியூப் பண்ணுங்க, தலை மேலே, சரிங்களா? நான் போட போட உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இப்போ பாருங்களேன், மற்றதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் ஒரு முறை ரீகால் பண்ணிடுறேன், பரப்புன்னு சொன்னால் ஸ்கொயர் பண்ணோம், கணம்னு சொன்னால் கியூப் பண்ணோம். பண்ணிடலாமா? பண்ணிடலாம்ப்பா. இரு கனச்சதுரங்களுடைய பக்கங்களோட விகிதம் 2:3 கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே எழுதிங்க, 2:3. அதுக்கடுத்தது என்ன சொல்கிறானோ அதன் புறப்பரப்பு, பரப்பு கீவேடு அதான் சொல்லியிருக்கேன். பரப்புன்னு என்ன பண்ண சொன்னேன், ஸ்கொயர் பண்ண சொன்னேன், அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்க, அவ்வளோதான். தலை மேலே 2 போடணும், மூஞ்சிச்சுப்பா. 3 2 2 4 3 3 9 4:9 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. செக் பண்ணி பார்த்துங்க, 9th நியூ புக்கில் இருக்கும். முடிஞ்சிடுச்சு சார், எனக்கு கொஞ்சம் புரியலன்றவங்க அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வாங்க, கடகடன்னு முடிச்சிடலாம். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரு சதுரங்களின் மூளைவிட்டங்கள் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சதுரம், மூளைவிட்டம் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தேவை என்னென்னா பரப்புன்னு கேட்டால் தலை மேலே 2 போடுறேன், கனம்னு கேட்டால் தலை மேலே 3 போடணும், ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ இதில் மூளைவிட்டம் வந்து 2:1 சொல்லிட்டாங்க, ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க, பரப்பளவு, சரிங்களா? பரப்புனாவே தலை மேலே 2 போடுங்க, அப்போ 2 2 4 ஒன்று எத்தனை வாட்டி பண்ணாலும் அதே வரப்போகுது. அப்போ வந்து 4:1 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதானா? அவ்வளோதான் சாமி, அடாடாடா, இது தெரியாமல் அளவில் கஷ்டம்னு சொன்னேன். சரி பார்ப்போம் அடுத்ததே. இரு கன சதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க. முக்கியமாக பாருங்க, கனம் கேட்டிருக்காங்க, பரப்புன்னா தலை மேலே 2 வைக்கணும், கணம்னா தலை மேலே 3 வைக்கணும். சரி அப்போ என்ன கொடுத்துருக்கான், 2:1 சொல்லிட்டான், சரிங்களா? பக்கங்கள் அது என்ன பண்ணோம், கணம் கேட்டால் கியூப் பண்ணோம், சரி அப்படியே கியூப் பண்ணிங்க. அப்புறம் 2 4 4 2 8 ஆமாம், 1 என்ன பண்ணாலும் 1 தான், அப்போ 1 வச்சிங்க. அப்போ 8:1 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதில் முக்கியமாக பாருங்கள், ஆப்ஷன் சியில் அப்படியே மாற்றி போட்டுக்கிறாங்க, இடத்த மாற்றி போட்டுறாதீங்க, இந்த இடத்த மாற்றுறதுக்கு இங்கே வேலை கிடையாது, கரெக்டா? 2:1 வச்சுக்கிட்டேன், இதை 3 முறை பெறுகிறேன், இதை 3 முறை பெறுகிறேன், ஓகேவா? ஸோ 8:1 தான் சரியான விடை, தெளிவாக பாருங்கள், மாற்றி போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. சரி அடுத்தது, இரு சதுரங்களின் பரப்பளவு 9:1 என்ற விகிதத்தில் இருப்பின் அவற்றின் சுற்றளவுகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்க. எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தப்பாக படிக்கல, கரெக்டாக தான் ஃபர்ஸ்ட்டை. இப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ இங்கே பாருங்கள், இப்போ பக்கங்களோட விகிதம் 2:1 சொல்லிட்டான்,
அது கணம்னு கேட்கலாம், பரப்புன்னு கேட்கலாம். கணம்னு கேட்டால் தலை மேலே 3 போட்டோம், பரப்புன்னு கேட்டால் தலை மேலே 2 போட்டோம். இப்போ தலை மேலே 2 போட்ட வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க, அதாவது பரப்பு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த கொஸ்டினே வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக பாருங்கள். இந்த கொஸ்டின் வரேன், இங்கே பாருங்கள். 2:1 இருந்தால் இது வந்து மூளை விட்டுன்ட்டான், அது நம்ம முக்கியம் இல்லை. 2:1 அப்போ நான் அது A:B வைக்கிறேனே. இப்போ பரப்புன்னு கேட்கும்போது என்ன பண்ணேன், தலை மேலே 2 போட்டேன், கரெக்டா? அப்போ இதுக்கு ஒரு மதிப்பு வரும், இந்த மதிப்பு தான் இப்போ கொஸ்டினில் கொடுத்துட்டு பவரில் 1 இருக்கிற மாதிரி கேட்குறான், கரெக்டாக புரியுதுங்களா நான் சொல்கிறத, சரிங்களா? ஏன்னா மீதி இருக்குது எல்லாத்துக்குமே தலை மேலே 1 இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? ரைட். இப்போ அப்படியே வாங்க, இப்போ இந்த கொஸ்டின் நல்லா படிங்களேன். பரப்பு தான் 9:1. இப்போ உதாரணத்துக்கு A²:B²=9:1 கொடுத்துட்டாங்க. இப்போ அவற்றினுடைய சுற்றளவு, சுற்றளவுனா நமக்கு தெரிஞ்ச ஒரே கீவேர்டு என்ன, பரப்புனா தலை மேலே 2, கனம்னா தலை மேலே 3, மீதி எது இருந்தாலும் தலை மேலே 1 தான் அர்த்தம். அப்போ என்ன கேட்குறான், A:B, தலை மேலே 1 இருக்குதான் கேட்குறான். அப்போ புரியுதுங்களா, இப்போ தெளிவாயிடுச்சா? ரைட். இப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால், இந்த அதாவது தலை மேலே இருக்கிற 2 நீக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ரூட் எடுத்துங்க, முடிஞ்சிருச்சு, புரியுதா? தலை மேலே இருக்கிற ரூட் 2, தலை மேலே இருக்கிற 2 நீக்கணும்னா அந்த மதிப்புக்கு ரூட் எடுத்துட்டா அந்த 2 நீங்கிடும், நோட் பண்ணி வச்சிங்க, புரியுதா? தலை மேலே இருக்கிற 2 நீக்கணும்னா ரூட் எடுத்தா நீங்கிடும். அப்போ 9 ரூட் எடுத்தா 3, கரெக்டாக 3:9. 1 நீங்கள் என்ன பண்ணாலும் 1 தான் பார்த்துறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சுங்க. அப்போ 3:1 தான் ஆன்சரு, 3:1 option B தான் சரியான விடு. அடாடா சூப்பர்பா, 1 செகண்ட் தான் புரியத்துக்கு தான் நான் மேலே முகம் போட்டேன், பட் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா டக்கு டக்குன்னு போட்டு போயினே இருக்கலாம்னா பார்த்துங்களேன். அது இது பாருங்களேன், இது வந்து 2017 TNPSC கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, இரு சதுரங்களுடைய மூளைவிட்டங்கள், மூளைவிட்டங்கள் 2:10 எனில் அவற்றின் பரப்பளவுகளின் வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது மூளைவிட்டம்னா நமக்கு தெரிஞ்ச கீவேர்டுனா பரப்புனா ஸ்கொயர் பண்ணோம், கனம்னா கியூப் பண்ணோம், மீதி எல்லாமே தலை மேலே 1, அவ்வளோதான். அப்போ என்ன கொடுத்துருங்க, அப்படியே நார்மல் தான் கொடுத்துருக்காங்க 2:10. இப்போ என்ன கேட்குறான், பரப்பு கேட்குறான், பரப்புனாவே மேலே ஸ்கொயர் பண்ணிங்க, 2×2=5, 25, option C தான் சரியான விடை, ஒரிஜினல் க்வெஸ்சன். இப்போ புரியுதுங்களா, தெளிவாக வந்து பாருங்கள். அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது இது 22/6/2019 கேட்டிருக்காங்க, 2 கனச்சதுரங்களின் கன அளவுகளின் விகிதம் முறையே 8:1 எனில் அதன் பக்க அளவுகளின் விகிதத்தை கூறு. நல்ல கேரம்பில் கவனிப்பா. இப்போ இது என்னது, கன அளவு தான் கொடுத்துட்டான், கனம்னா என்ன சொல்லியிருப்போம், தலை மேலே 3 இருக்குன்னு அர்த்தம், கியூபு, சரிங்களா? அதாவது ஆமாம், கரெக்டாக புரியுது. இப்போ என்ன கேட்டிருக்கான், கன அளவு கொடுத்துட்டான், ஓகே. இப்போ என்ன கேட்குறான், பக்க அளவு, பக்க அளவுனாவே என்ன சொல்லியிருக்கேன், பரப்புனா தலை மேலே 2, கனம்னா தலை மேலே 3, மீதி எல்லாமே தலை மேலே 1 தான். அப்போ தலை மேலே 3 இருக்கிற வேல்யூ கொடுத்துட்டான், கரெக்டாக, என்னென்னு கொடுத்துருக்காங்க, 8:1, கரெக்டாக, ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க, தலை மேலே 1 இருக்கிறது கேட்குறாங்கப்பா, அடா அடா அடாடா சூப்பர், இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சிங்களா, ரைட். அப்போ இப்போ இந்த 3 நீக்கணும், இந்த 3 நான் நீக்கிட்டா தலை மேலே 1 மாறிடும், அது எப்படி சார் நீக்கத்தே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இந்த மதிப்புக்கு கியூப் ரூட் எடுக்கணும், அதாவது 2 ஸ்கொயர் ரூட், 3 கியூப் ரூட், அவ்வளோதான். அப்போ 8 வரும், 2×2=4, 4×2=8, அப்புறம் 2 வந்துடும் சாமி, 1 தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 2:1 தான் சரியான விடை, ஒரே 1 செகண்ட் தான், பர்ஃபெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. இது 2019 TNPSC கேட்டிருக்காங்க, இப்போ தெளிவாக புரியுதுங்களா, செம்ம ஈஸிங்க, கட்டா கட்டன்னு போடலாம். அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது 2 கனச்சதுரங்களின் கன அளவு, பாருங்க நல்லா கவனிங்க, கன அளவுகளோட விகிதம் 8:27 எனில் அதன் பரப்பு, அடாடாடா பாருங்க இப்போ பெரிய கணக்குது, சரிங்களா, நல்ல கேரப்பில் கவனிக்கணும், இவ்வளோ நேரம் புரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப ஈஸி. அதாவது கன அளவு கொடுத்து தான் 8:27, ஓகே. இப்போ பரப்பளவு கேட்குறாங்க, அடங்க பாருங்க, கன அளவுனா தலை மேலே 3 போடணும், பரப்புனா தலை மேலே 2 போடணும், அது எப்படி ஏற்று பாருங்க, இவங்க கேட்டுக்கிட்டு பாருங்களேன். அதாவது இப்போ கொடுத்துக்கிற வேல்யூ 8:27 உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியத்துக்காக, A³:B³ வச்சுக்கிட்டா இதோட மதிப்பு 8:27 சொல்லிட்டான், சரி. ஆனால் இப்போ கேட்டுக்கிட்டு A²B² கேட்குறான், அது எப்படி சாமியா,
ஏ கியூப் பி கியூப்ல கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கேட்குறாங்க. புரியுதுங்களா? இது வந்து ஃபார்முலாலாம் கிடையாது, இங்க சொல்லிக்கு அதாவது கணம் கொடுத்துட்டு பரப்பு கேட்குறாங்க. இப்போ தலைமையில் இருக்கிற மூணை நீக்குனா ஏ நடுக்கு ஒன்று பி நடுக்கணும், அதாவது ஏ பி கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அப்போ மூணை நீக்கிட்டா ஏபி கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஸ்கொயர் பண்ணலாம், வேறு வழியே கிடையாது. இப்படி தான் போடணும், ரெண்டு ஸ்டெப்பு தான். புரியுதுங்களா? ஏன்னா அப்படியே டைரெக்டாக போட முடியாது. தலைமையில் மூணுன்னு கொடுத்துட்டு தலைமையில் ரெண்டு கண்டுபிடிறோன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சாமி. அதுக்கு என்ன பண்ணலான்னா, முதல்ல இந்த ஏ கியூப் பி கியூபோட வேல்யூ 8:27 சொன்னேன்னா, அந்த கியூபு தலைமையில் இருக்கிற மூணு நீக்கணும். இந்த மூணு நீக்கணும்னா இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன மெத்தேடு, அப்படியே கியூப் ரூட் எடுங்க. இப்படி கியூப் ரூட் எடுத்தால் என்ன ஆகும், ஏ இஸ்டு பியாக மாறிடும். சரிங்களா? அப்போ 8 × 2 = 4, 4 × 2 = 8 சரிங்களா? இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ஏ இஸ்டு பி நான் கண்டுபிடிக்கிறேன், அது 2 சரிங்களா? 2 × 2 = 4, 4 × 2 ஈஸி. அதுக்கப்புறம் 27 கியூப் ரூட் எடுத்தால் 3 × 9 = 9 × 27 = 3 கரெக்டாக? இப்போ முதல் ஸ்டெப்பு ஏ இஸ்டு பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ இஸ்டு பி 2:3 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணோம், இதை ஸ்கொயராக மாற்றணும். ஏன்னா பரப்பு கேட்டான். புரியுதுங்களா? நல்லா கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. அப்போ இதை நான் என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்கொயர் பண்ணலாம். 2 × 2 = 4 3 × 3 = 9 3 × 9 கரெக்டா? அப்போது இதுதான் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், தட் மீன் பரப்பு. புரியுதுங்களா? ஜஸ்ட்டு நான் ஏபி 2:3 கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் 4:9 வருது. 4:9 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சூப்பர் சூப்பர். அடுத்தது 8th கொஸ்டின், 6th புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 21/11/2021 கேட்டிருக்காங்க. சரி, இதை நான் சொல்கிறேன், இருங்க. இதில் வந்து இது வந்து சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது என்ன மாற்றன்றது நான் சொல்கிறேன், இதை முடிச்சுட்டு வருவோம். இதில் பாருங்களேன், கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் கன அளவுகளின் விகிதத்தை காண்க. 14/1/2020 கேட்டிருக்கேன். நான் வந்து சொல்கிறேன் அந்த கணக்கு சொல்கிற கட்சியாக. இப்போ இதுக்கு முன்னாடி சதுரம் செவகம் வட்டம் கூடங்கிறதுங்க, சரிங்களா? எல்லாத்துக்குமே இதே கான்செப்ட் தான். இப்போ கோளம் கொடுத்துருக்காங்க, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆரங்கள் 4:7 ஆரமா? நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், பரப்புனா ஸ்கொயரு, கனம்னா கியூபு, மீதி எதா கொடுத்தாலும் தலைமையில் ஒன்று தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆரம்னு சொன்னால் தலைமையில் ஒன்று இருக்குது தான் கொடுத்துருக்கான், கரெக்டா? சரி, அப்படின்னா இப்போ கன அளவு கேட்குறான், கன அளவுனா என்ன சொல்லியிருக்கான், அப்படியே கியூப் பண்ணோம், சரிங்களா? அப்போ 4:7 கொடுத்துருக்காங்க. கன அளவு கேட்கறதால அப்படியே தலைமையில 3 போடுங்க, முடிஞ்சிடுச்சு. நன்னாங்கு 16/16/64 ஆடாடாடா சூப்பர்பா. அடுத்தது 7/7/49 ஐயோ தெரியா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். அங்கே பாருங்க, ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 64 வருது, 64 வந்து ஆப்ஷன் பி, அடுத்தது டி தான், சரிங்களா? மீதியெல்லாம் 64 வரலாம், அது வராது. சரி, இதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 7/7/49 கண்டிப்பாக தெரியாது, ஆனால் அங்கே 49 ஆல்ரெடி இங்கே இருக்குது. அது 2 போட்டால் தான், 3 போட்டால் 343 எனக்கே தெரில, நானே இது பார்த்தான் கண்டுபிடிச்சிக்கிறேன். 343 அதனால தான் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி போடுங்க, சரிங்களா? எப்படியுமே இங்கே வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக ஆப்ஷனை எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான முடி. புரியுதுங்களா? எனக்கு 49 கூட 7 பெருகுதுன்னா பெருகி போடுங்க சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பர். ஆனால் நமக்கு வந்து இது ஒரிஜினல் குவஸ்டின் தான், ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்களேன், அடுத்தது கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் புறப்பரப்பின் விகிதத்தை காண்க. என்ன கேட்டால் பரப்பு, பரப்பு இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஆரம். ஆரம்னாவே தலைமையில் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். பரப்புனாவே ஸ்கொயர் பண்ணும். அப்போ 4 பண்ணுங்க, 7 பண்ணுங்க, ஆன்சர் நன்னாங்கு 16/7/49 அப்போ 16:49 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆடாடாடாடா. அடுத்தது 11th கொஸ்டின் பார்ப்போம். கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 8:27 எனில் ஆரங்களின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்கான், கன அளவு கொடுத்துட்டான். கன அளவுனாவே என்ன அர்த்தம், தலைமையில 3 இருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஆரம் கேட்குறான், பரப்புனா தான் ஸ்கொயர் பண்ணோம், ஆரம்னா 1 தான். அப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ கியூப் இஸ்ட் பி கியூப் ஈக்குவல் டு 8:27 கரெக்டா? இப்போ இந்த 3 நீக்கணும். 3 நீக்கணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 3னாவே ஒரு ரூட் போட்டுங்க ஃபஸ்ட்டு.
இங்கே மூணுனா இங்கே மூணு போட்டுங்க, அவ்வளோதான். ரெண்டுனா ரெண்டு போடுங்க, அதுதான் ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஈஸி. அப்போ எட்டுக்குனாவே இப்போ தான் நான் சொன்னேன், ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு, அப்போ எட்டு ரெண்டுன்னு வரும், ரைட்டா? இருபத்தேழுனா மூணு ஒம்பது, ஒம்பது மூணு இருபத்தேழு, மூணுன்னு வரும். மூணு முறை பெருகுனா அந்த, அதாவது நல்ல ஞாபகம் வச்சுங்க, எனக்கு ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்லாம் தெரியாதுப்பா அப்படின்னா, ஒரு எண்ணெய் மூணு முறை பெருகுனா அதான் ஸ்கொயர் ரூட். இப்போ நான் ரெண்டுன்ற எண்ணெய் மூணு முறை பெருகிறேன், ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு வந்துச்சா பாருங்க. அதேமாதிரி மூணு மூணை நான் மூணு முறை பெருகணும், மூணு ஒம்பது, ஒம்பது மூணு இருபத்தி ஏழு பாருங்க. இந்த மாதிரி வரக்கூடியது தான் கியூப் ரூட்டுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் அப்போ ரெண்டு இஸ்ட்டு மூணு தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கரெக்டா? ரைட். அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க. பன்னெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்கிறான், இரு கோளங்களின் பரப்பளவுகளின் விகிதம் பதினாறு இஸ்ட்டு ஒம்பது, எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் கேட்டு காண்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நல்லா கவனிங்க, இது என்னது பரப்பு? பரப்புனாவே என்ன அர்த்தம்? ஏ ஸ்கொயர், அதாவது தலை மேலே ரெண்டுன்னு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க, விடை பதினாறு ஈஸ்ட்டு ஒன்பதுன்னு சொல்லிட்டான். இப்போ இந்த ரெண்டை நீக்கணும், இந்த ரெண்டை நீக்கினா பேச்செல்லாம் இல்லை, அப்படியே இங்கே முதல்ல ரூட்டு போட்டுங்க, ரெண்டுன்னா இங்கே ரெண்டுன்னு போடுங்க, அவ்வளோதான் ஜாமி. அப்போ பதினாறுனா நன்னாங்க பதினாறு, அதாவது கியூப் ரூட்னா ஒரு எண்ணெய் மூணு முறை பெருகணும், ஸ்கொயர் ரூட்னா ஒரு எண்ணெய் ரெண்டு முறை பெருகணும். அப்போ நன்னாங்கு பதினாறு வந்துருச்சா, மூணு ஒம்பது, அப்போது நாலு இஸ்ட்டு மூணு தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கீழே பாருங்கள் மூணு இஸ்ட்டு நாலுன்னு கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஷன் ஆகாமல் ஆன்சர் போட்டுக்குங்க. அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் இது பாருங்கள், ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருக்காங்க, இரு கோளங்களினுடைய பரப்பளவு ஒன்று இஸ்ட்டு நாலு, எனில் அவற்றின் கன அளவுகளின் விதத்தை காணுங்க. ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு, இப்போவே இந்த மெத்தேடு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் நிறைய கணக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ கோளம் கொடுத்துட்டான், பரப்பளவு ஒன்று இஸ்ட்டு நாலாம், பரப்பளவுனாவே ஏ ஸ்கொயர் இஸ்ட்டு பி ஸ்கொயர், கரெக்டா? தலை மேலே ஸ்கொயர் பண்ணது தான் பரப்பளவு, இது ஒன்று இஸ்ட்டு நாலுன்னு கொடுத்துட்டாங்க, ரைட்? கன அளவு கேட்குறாங்க, அடாடாடா சூப்பர்ப்பா, ஏ கியூப் இஸ்ட்டு பி கியூப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆ இப்போ இதை, அதாவது தலை மேலே ரெண்டு இருக்கிற மதிப்பை கொடுத்துட்டு தலை மேலே இருக்க மூணு இருக்கிற மதிப்பு கேட்கும் போது டைரெக்டாக செய்ய முடியாது, அதுக்கு பதிலாக இந்த ரெண்டை நீக்கிட்டா ஒன்றா மாறிடும், கரெக்டா? அந்த ஒன்றா மாறினதுக்கு மூணு முறை பெருகுனா கனமாக மாறிடும், புரியுதுங்களா? ரெண்டு ஸ்டெப்பு தான், இந்த மாதிரி கொடுத்துட்டாவே ரெண்டு ஸ்டெப்பு தான், சரிங்களா? இப்போ ஒன்று என்ன பண்ணாலும் ஒன்று தான் வரும், அது அப்படியே இங்கே வச்சுங்க, நான் இங்கே கீழே எழுதுறேன், ஏஸ்ட்டு பி அப்படின்னு எழுதுறேன். அப்போ தலை மேலே ஒன்று இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ ஒன்று நான் ரூட் எடுக்கிறேன், இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு நீக்கணும்னா இங்கே ரூட் எடுக்கணும், சரிங்களா? அப்போ ஒன்று ரூட் எடுத்தால் ஒன்று தான் வரும், ஓகே. அதுக்கு நாலு ரூட் எடுத்தால் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டுன்னு வந்துடும், சூப்பர். இப்போ ஏஎஸ்டி பி கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ என்ன கேட்குறான், கன அளவு கேட்குறான். கன அளவுன்னா என்ன, மூணு வாட்டி பெருகணும், இங்கே மூணு போடு இங்கே மூணு போடு. அப்போ ஒன்று பண்ணால் ஒன்று தான் ஜாமி, ரைட்? ரெண்டு வந்து ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு, அப்போ ஒன்று இஸ்டி எட்டு தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சூப்பராப்பு, ஆடாடாடாடா என்னத்த நான் சொல்லுவேன். இங்கே பாருங்க எத்தனை முறை கேட்டிருக்காங்களா, பதினாலு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருக்காங்க, ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப்பில் கேட்டிருக்காங்க, அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருக்காங்க, அங்கே கேட்டிருக்காங்க, இங்கே கேட்டிருக்காங்க, அடாடாடாடா எத்தனை முறை, இரண்டு கோளங்களின் வலைபரப்புகளின் விகிதம் ஒம்பது இஸ்டி இருபத்தஞ்சு, எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க. இதே கொஸ்டின் தான் ஜாமி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருந்தாங்க, இதுலேயும் பரப்பளவு கொடுத்துட்டு கன அளவு கேட்குறான். அப்போ இதுவும் அதே தான், வலைபரப்பு அதெல்லாம் தேவையில்லை, வலைபரப்பு புறப்பரப்பு என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாங்க. பரப்புனா தலைமையில ரெண்டுங்க, கனன்னா தலைமையில மூணுங்க, வேறு எது இருந்தாலும் தலைமையில ஒன்று ஜாமி, ஆம்பிட்டு தான், சரியா? அப்போ என்ன ஆகுது, இப்போ வலைபரப்புன்றாங்க, அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், தலை மேலே ரெண்டு இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு தான் ஒம்பது இஸ்ட்டு இருபத்தஞ்சின்னு சொல்லியிருக்கீங்க, சூப்பரு. இப்போ என்ன கேட்குறாங்க, கன அளவு கேட்குறாங்க. கனம்னா என்னது, தலை மேலே மூணு இருக்குது ஜாமி, அவ்வளோதான். இப்போ டைரெக்டாக நான் கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணோம், முதல்ல தலை மேலே இருக்கிற ரெண்டை நீக்கிட்டா ஒன்றா மாறிடும், ஒன்றாம் ஆனதுக்கப்புறம் மூணு மூணாக பெருக்கிங்க, அப்படி தான். ஆ அப்போ இதுக்கு ஒரு ரூட்டை போடு, இதுக்கு ஒரு ரூட்டை போடு. அப்போது இது பாருங்கள் இங்கே எழுதுனேன், ஏ இஸ்ட்டு பின்னு எழுதிட்டு இதுக்கு என்ன பண்ணோம், ஒம்பதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும், மூணு மூணு ஒம்பது, அப்போ மூணு வரும் ஜாமி. அடுத்தது இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுத்தால் ஐந்து இருபத்தஞ்சு, அஞ்சு வரும் ஜாமி, சூப்பர் ஜாமி. இப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணுங்கள், அதாவது கியூப் பண்ணுங்கள், சாரி கியூப் பண்ணுங்கள், இங்கேயும் கியூப் பண்ணுங்கள். அப்போ மூணு ஒம்பது, ஒம்பது மூணு இருபத்தேழு, ரைட்டு. அடுத்தது ஐந்து இருபத்தஞ்சு, இருபத்தஞ்சு அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு, சூப்பருங்க.
அப்போ 27:125 தான் சரியான விடை இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி பர்ஃபெக்டாக வந்துருக்குது. மூணு முறை கேட்டிருக்காங்க இந்த மெத்தேடில், சூப்பராக போட்டு முடிச்சிடலாம். அடுத்தது 15வது க்வெஸ்சன் வந்துட்டோம், பரவாயில்ல வேகமாக வந்துட்டும்ல. மூணு இது பாருங்க, இது ரெண்டு முறை கேட்டிருக்காங்க, 2019 குரூப் ஒன்லையும் கேட்டிருக்காங்க, 2022 இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் பொழுது அதன் ஆரம் 9 சென்டிமீட்டராக அதிகரித்தால் இவ்விரு நிலைகளிலும் பலூனின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க. என்னப்பா சொல்றீங்க, ஒன்றும் புரியலையே. ஒரு பலூன் இருக்குதான், சரி, அது 3 சென்டிமீட்டர் ஆரத்தில் ஊதி வச்சு விற்கிறாங்களாம், சரி, அதை பார்த்தோம்னே இன்னும் கொஞ்சம் பெச்சா ஊதுனா நல்லா இருக்குமே, பெரிய பலூனாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் அந்த வாயை ஓப்பன் பண்ணிட்டு காற்று ஊதுறீங்க. ஓகே, அதனால் என்ன ஆகுது, 9 சென்டிமீட்டரும் அதிகமாகிடுது. அப்போது உதாரணத்துக்கு இது ஒரு பலூன் வச்சுங்க, 3 சென்டிமீட்டர் ஆரத்தில் இருந்த பலூனை நீங்கள் வாய வச்சு நிச்சோமா இல்லாமல் பெருசாக ஊதி விட்டீங்க, அது 9 சென்டிமீட்டர் ஆகிப்போச்சு. அப்போ இது 3 சென்டிமீட்டர், இது 9 சென்டிமீட்டர், இதுக்கு ரேஷியோ எடுத்துக்கணும் சரிங்களா. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆரம்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரியும் பரப்புனா தான் தலைமையில 2, கனம்னா தான் தலைமையில 3, மீதியெல்லாம் தலைமையில 1 தான். அப்போ இது எப்படி எழுதலாம், ஏ இஸ்டு பியோட வேல்யூ 3:9. ஆ ஆமாம்ல, சூப்பர். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, கன அளவுக்கு எடுக்கிறாங்க, கன அளவு என்ன போடணும், தலைமையில 3 போடணும். சூப்பர் சூப்பர், அடடா இது அப்படியே இங்கே 3 போடுங்க, இங்கே 3 போடுங்க, முடிஞ்சு போச்சா, 3 9 9 3 27, அதுக்கப்புறம் 9 இருக்குதே, 9 9 81, சரி, ஐயோ அடுத்தது 9 9 81 89 1 தெரியாதே, இங்கே வாங்க செக் பண்ணுவோம். 27 பாருங்க பாருங்க, இதில் இருங்க இருங்க, 1 சென்டிமீட்டர் 9 தானே, எஸ் ஒரு செகண்ட் இருங்க இருங்க இருங்க, இதில் தப்புன்ட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய தப்பு, இருங்க இருங்க, இதெல்லாம் பேக் வந்துடும், இது ஒரு சின்ன எல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் இப்படி போடுறத விட சுருக்கு முடிஞ்சால் சுருகணும். எப்போவுமே எந்த ஒரு ரேஷியோ ஞாபகம் வச்சுங்க, இது வந்து அடிக்கலாம்ல, இங்கே பாருங்க 1:3:3 3:9, அப்போ 1:3 தான் எழுதணும் சரிங்களா. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அடிக்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்கிட்டு தான் போடணும். ஆல்ரெடி நான் ரேஷியோ டாப்பிக்கில் சொல்லியிருக்கேன், நீங்கள் யாருனா சொல்லியிருப்பீங்கன்னா ஐயோயோ தப்பாக போடுறியான்னு திட்டினீங்க, எனக்கு கேட்குது கரெக்டு சூப்பர். இப்போ வேற ஒன்றும் இல்லை, சுருக்கிட்டேன், இப்போ தலை மேலே 3 போடுங்க, புரியுதுங்களா, சுருக்கிட்டு தான் போடணும். சுருக்கத்தால் சுருக்க முடியலாம் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 1 3 வாட்டி பிறகுன்னா 1 தான், 3 வந்து 2 3 9 9 3 27, அப்போது 1:27 தான் சரி. சார் இப்போ நீங்கள் முன்ன போட்ட மாதிரி போடலாம், முன்ன போட்ட மாதிரி போட்டால் அதுக்கப்புறம் சுருகிற மாதிரி இருக்கும், ஏன் பெருகிட்டு பெருசாகிட்டு சுருகணும், அதை முதல்லே சுருகிடலாம் இல்லையா, அதனால தான் 1:27 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. தெளிவாக புரியுதுங்களா, இதே மெத்தேடில் பாருங்கள் ஜாமி. இப்போ லேட்டஸ்ட்டாக 30வது ஒரு எக்ஸாம் நடந்தது, இதான் கடைசி எக்ஸாமு சரிங்களா, அந்த எக்ஸாம்லையும் கேட்டுக்கிறேன் தவிர்த்து பாருங்கள். இதான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன், இரு கோளங்களின் வலைபரப்புகளின் விகிதம் 9:16 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, இது 2 ஸ்டெப் க்வெஸ்சன் கரெக்டா, ஏன்னா பரப்பு கொடுத்துட்டான், பரப்புன்றது நம்ம எழுதலாமா, ஏ இஸ் டு பி, அதை ஸ்கொயர் பண்ணது தான் பரப்பு, இதைத்தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 9:16 சொல்லிட்டாங்க சரி. இதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க பாருங்க, கன அளவு, கன அளவுன்னா என்ன பண்ணா, ஏவை க்யூப் பண்ணுங்க, பிஏ க்யூப் பண்ணுங்க, அதாவது தலை மேலே 3 போடுங்க. ஆனால் ஸ்கொயரில் கொடுத்துட்டு கியூபா மாற்றுறது ரொம்ப கஷ்டம் சாமி, அது என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க, இதை நீக்கணும், எதை இந்த 2 நீக்கணும், 2 நீக்கணும்னா என்ன பண்ணலாம், இந்த பக்கம் ரூட்டை போடுங்க அவ்வளோதான். அப்போது 9 ரூட் எடுத்தால் 300, நான் இங்கே எழுதுகிறேன் ஏ எஸ்டு பின்னு எழுதிக்கிறேன், 9 ரூட் எடுத்தால் 300, ஆமாம், அடுத்தது 16 ரூட் எடுத்தால் 400, ஆடா அடா அடா முடிஞ்சு போச்சுப்பா. இப்போ அங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, க்யூப் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், க்யூப் பண்ணிக்கலாம், கனம்னா க்யூப் தான் கரெக்டாக. அப்போ 3 9 9 3 27 சரி, நன்னாங்க 16 16 4 64, ஆமாம் ஜாமி முடிஞ்சிடுச்சு. அப்போ 27:64 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஒரே ஒரு செகண்டில் போட்டுடலாம், பேப்பர் பேனா வேணாம்,
ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா. மைண்ட்லேயே போடலாம், அம்புட்டு சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு கொஷின் விட்டு வந்திருந்தேன், அந்த கொஷினை பார்த்துருவோம். இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, 15 கொஷின் 16 கொஷின் முடிச்சாச்சு, மீதி இருக்கிற 9 கொஷின்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த ஒரு கொஷின் இதை பாருங்கள், இதான் விட்டு வந்தோமா இது, இதை பாருங்கள், என்னடா இது அந்த கொஷினை காணோம். இருங்க நான் பாஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷினுக்கு வந்துடுறேன். ஒரு இந்த கணக்கு தான் 8வது கணக்கு. ஒரு செவகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு மடங்காக்கும் பொழுது அதனுடைய பரப்பளவு எவ்வளோ மடங்காகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பக்கம் ஏதோ இது பாருங்கள், இதாக செவகம், நான் உங்களுக்கு புரியுதுக்காக போகிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பக்கங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம் சரிங்களா. ஓகே, இப்போ பரப்புன்னு கேட்குறாங்க. பரப்புன்னா நமக்கு என்ன தெரியும், கொடுக்குற மதிப்பை ஸ்கொயர் பண்ணும் அவ்வளோதானங்க. அப்போ இங்கே 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 2 ஸ்கொயர் பண்ணால் ஒன்றா வரும், 2 2 4 அவ்வளோதான் ஜாமி ஆன்சர். ஆ அவ்வளோதான், இதே கணம்னு கேட்டோன்னா கியூ பண்ணுங்கள், 2 2 4 4 2 8 அவ்வளோதான் சரிங்களா. கணம் கொடுத்துட்டா கியூ பண்ணிங்க, அவங்களுக்கு தெரியும் தலை மேலே 3 போடணும் கணம்னா. பரப்புன்னு சொன்னால் 2 போடணும். இங்கே பாருங்கள், ஏதோ பக்கங்கள் வந்து 2 மடங்கு ஆக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, 2 மடங்கு ஆக்கிறேன்றாங்க, அப்போ 2 வச்சுங்க. பரப்பளவு என்ன ஆகுன்றாங்க, பரப்பளவுனா தலைமறை 2 போடுங்க, 2 2 4 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடரடா இது 6th நியூ புக்கில் புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது, இது 2021 கேட்டு வச்சுருக்கான் சரிங்களா. ஸோ ஈஸியாக ஒரு செகண்டில் முடிச்சாச்சு, 16 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இந்த கொஸ்டின் நான் ஒரு வாட்டி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரேஷியோ தான் இருந்துச்சு, அந்த ஒரு ரேஷியோவுக்கு கணம்னு கேட்டால் தலைமலை 3 போடணும், பரப்புன்னு கேட்டால் தலைமலை 2 போட்டோம் கரெக்டாக. ஆனால் இப்போ வரத்து பாருங்களேன், உருளையில் கொடுத்துருப்பாங்க, இதில் 2 ரேஷியோ இருக்கும். அடடா இந்த மாதிரி 2 ரேஷியோ இருந்தால், அதாவது 2 ரேஷியோ கொடுத்துட்டு பரப்பளவையோ கன அளவையோ போ கேட்டாங்கன்னா அது எப்படி போகிறது அப்படின்றது தான் இனி வரக்கூடிய, அதாவது அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது குரூப் 4லேயும் கேட்டிருக்காங்க, நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் போட்டுடுறேன் சரிங்களா. இந்த 25 கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா 1 கொஸ்டின் கன்ஃபார்ம் அளவியல் ரெகுலராக கேட்டுங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்து நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.